ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் முருங்கைக்கீரை வச்சு நம்ம சூப்பரான சட்னி தான் செய்ய போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. உளுந்து வந்து நல்லா செவந்து வரட்டும். உளுந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூடவோ குறைச்சோ வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கீரை ஆட் பண்ணியிருக்கோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கீரை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கூட்டெலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியாக பண்ணிட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது, செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் கூட சேர்த்து கீரை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். கூடவே அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வதங்கி வந்துடும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி கீரை எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. 10 நிமிஷத்தில் வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். நல்லா வதக்கிட்டதுனால கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான முருங்கைக்கீரை சட்னி. ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.